ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சிம்பிளான தக்காளி குழம்பு தாங்க. தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி குழம்பா அப்படின்னு நினைக்க வேணாம். இப்போ இதுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான தக்காளி இருந்தால் போதுங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 வரமிளகா எடுத்துக்கலாம். உங்கள் கார்த்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே வந்துட்டு கொத்தமல்லி வரமிளகா மெயினாக எடுத்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி போடும்போது உங்களுக்கு நல்லா வந்துட்டு வாசமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ரையான பேனில் ட்ரை ரோஸ்ட் மாதிரி ட்ரையாக வறுத்து எடுக்கணுங்க. இது தாங்க மெயினாக தக்காளி குழம்புக்கு தேவையான முக்கியமான பொருள். இதை போட்டால் தான் உங்களுக்கு அந்த நல்ல வாசமாக இருக்கும். இது நல்லா ஃபைனாக எண்ணெயெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. அப்படியே வறுத்து எடுத்துருங்க. இதை வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசம் வரும். லைட்டாக வறுத்து எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா மிளகாலாம் நல்லா வறுத்து வரணும். இந்தளவுக்கு உங்களுக்கு கொத்தமல்லிலாம் வறுபடும் போதே நல்லா வாசம் வரும் பாருங்க. வறுத்து வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து இப்போ அதிகமாக ரேட் அதிகமாக இருக்குதுங்க. நீங்கள் வந்துட்டு பயப்பட தேவையில்லை. இதுக்கு 4 தக்காளி இருந்தால் போதும். 4 இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் 5 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க. பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஆல்ரெடி மிளகா அதில் வந்துட்டு வறுத்துருக்கோம். அதனால் வந்துட்டு நம்மளாக எடுத்துக்கல. நீங்கள் அதில் கம்மியாக போட்டுட்டு இதில் ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இன்றைக்கி மண்சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல், நல்ல சூடான சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல், இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் வந்து கொஞ்சம் கடலெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேங்க. நம்ம ரெண்டும் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மண்சட்டியில் செய்யும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு இன்றைக்கி மண்சட்டியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்சட்டியில் செய்கிறேங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாமே நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வதங்கி வரும்போது உங்களுக்கு அதை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வாய் வைக்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணும்போது இந்த தக்காளி குழம்புக்கு வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போதும் நம்மளுக்கு வெங்காயம் வந்துட்டு நல்லா கடிப்படும்போது நல்லா அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விடுங்க. அப்போ வந்து அந்த மாதிரி வதக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். மண்சட்டியில் செய்கிறதே ஒரு டேஸ்ட்டு தாங்க. அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி தக்காளி குழம்புலாம் வந்து வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிப்பிங்க. நீங்கள் தக்காளி அதிகமாக அதாவது ரேட் கம்மியாக இருக்கும்போது கூட இந்த மாதிரி செஞ்சு நிறைய செஞ்சு வச்சுக்கலாம். இப்போயே தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. நான் வந்து சொன்னேன் தக்காளி ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி செய்யாமல் இருப்பாங்க. இப்போ இந்த தக்காளியை வந்துட்டு நான் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வறுத்து வச்சதில்லை, அதையும் வந்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே முழுசாக வந்துட்டு பொடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் பொடி பண்ணிவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி அரைக்க தாங்க போகிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு குறைக்குறப்பாக அரைச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக அரைப்பட்டு வந்துடும். அதுக்காக நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பொடியை அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டுவோங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ரொம்ப வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு நினைக்க வேணாங்க. அதாவது புதுசாக பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு புதுசாக சமையல் செய்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னுக்காக தான் கொஞ்சம் லென்த்தியாக போடுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது நல்லா இது கூட வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி நம்ம மிளகாய் வந்து அதில் அந்த பொடியில் அரைச்சிருக்கோங்க. உங்களுக்கு மிளகாய் வந்து கம்மியாக போட்டிருக்க அப்படின்னீங்கன்னா மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த காரத்துக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த பொடி இருக்கு இல்லைங்க, அதையுமே வந்துட்டு நான் தக்காளி அரைச்ச இந்த பேஸ்ட் இருந்தது இல்லைங்க, ஊற்றுனதுக்கப்புறம் அதுலேயே நான் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கிங்க. நம்மளுக்கு வந்து இந்த கழுவுற விலையும் மிச்சமாகும். அதுக்காக தாங்க பிறகு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். கீழே நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த தக்காளியெலாம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுனுங்க. அதனால் இப்போயே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கன்னா உங்களுக்கு அதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அதை கொதிச்சு வருங்க. ரொம்ப சிம்பிளான தக்காளி குழம்புங்க. இது ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால தான் சரி கண்டிப்பாக இது வீடியோ போட்டால் உங்களுக்கு ஈஸியாக, நீங்களும் ஒரு டைம் வச்சு ட்ரை பண்ணுவீங்களா, அதுக்காக தான் இப்போ வீடியோ போட்டிருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் சொன்ன மாதிரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூள் தேவை அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும், கொதிச்சு அதுவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அந்தளவுக்கு நல்லா வந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா கொதிச்சு வரும். இது வந்து நல்ல சூடான சாப்பாட்டுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசைக்கெலாம் அருமையான ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ங்க. தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே சட்னி சட்னி அரைக்காமல் சாம்பார் இந்த மாதிரி வைக்காமலே இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு கொடுக்கும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்கள் வீட்லேயும் அவருக்குமே ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க. இது கூட வந்துட்டு நீங்கள் இப்போ நான் நாட்டுத்தக்காளியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு புளி ஆட் பண்ணலை, ஆட் பண்ண தேவையில்லை. இது மாதிரி ஆஃபீஸ் தக்காளியாக இருக்கும்போது நீங்கள் இது கூடயே புளியும் கொஞ்சம் தக்காளி அரைக்கும் போது புளியும் கொஞ்சம் அது கூட போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தேவைப்படலை புளி, நாங்கள் அதிகம் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறக்காக நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அரைச்சி ஊற்றிக்கிட்டேங்க. நான் அதுக்கப்புறம் திரும்ப தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப புளிப்பாகவும் இருந்தாலும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கிட்டோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. நீங்கள் வேணும்னா புளி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி தலை கட் பண்ணி போட்டு நம்ம இறக்கிடலாங்க, அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அவ்வளோ தான் சூடான சாப்பாட்டோட நான் வந்துட்டு இந்த தக்காளி குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேங்க. அன்றைக்கி சைட் டிஷ்ஷாக வந்துட்டு முட்டை என்ன பண்ணியிருந்தேங்கிறத பார்க்கலாமாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன். ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக அவ்வளோதான் இறக்கியாச்சுங்க. மண்சட்டியில் வச்சனால உங்களுக்கு வந்துட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் நல்லா சூடாக கொதிச்சு வந்ததுங்க. நல்லா சூப்பராக இருந்தது. அன்றைக்கி வந்துட்டு முட்டைக்கோஸ் பொரியல், தக்காளி குழம்பு, ஒயிட் ரைஸ் அவ்வளோதாங்க. சிம்பிளான ரெசிபி பட் ஈஸியாக செய்யக்கூடியது. கண்டிப்பாக ஒரு டைமாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கூடவே ரசம் வச்சுருந்தோம், அவ்வளோதாங்க. இது கூடவே தயிர் தாங்க. வாங்க சாப்பிட்லாம், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்களும் ஒரு டைமாச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா வந்திருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறது தான், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது சிம்பிளான ரெசிபி, மற்றவங்க தெரியலனா கூட தெரியட்டும். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன், இதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா புதுசாக சமைக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இது ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.